ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம வீடியோல தெரிஞ்சுக்க போறது 394வது எபிசோட் ரிவ்யூ ஸ்டோரி. இன்று கணேச பகவானுக்கு ஜென்மதினம். நம் கணேச பகவானுக்கும் ஜென்மதின வாழ்த்துக்கள் அனைவர் சார்பாகவும். இனி நம்ம இன்னைக்குள்ள ரிவ்யூ ஸ்டோரியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இன்னைக்குள்ள ரிவ்யூ ஸ்டோரியும் தெரிஞ்சுப்போம். ருக்மிணி தேவிக்கு பௌர்ணமி நாளில் சிசுபாலனுடன் விவாகம் நடத்தப்படும் என்று ஜராசந்தன் நிச்சயித்து விட்டான். ஆனால் அதுவரை சிசுபாலனால் காத்திருக்க முடியாதாம். அதனால் அமாவாசையிலேயே திருமணம் நடத்த வேண்டுமாம். பரவாயில்ல, இருக்கட்டும். அப்போதான் நம்ம கண்ணனும் ஃபாஸ்டா சூப்பர் ஹீரோவா வந்து ருக்மிணி தேவியை தூக்கிட்டு போயிடுவான். நம்ம கண்ணன் இனிவரும் காலங்களில் ரஞ்சோடு கிருஷ்ணன் என்றே அழைக்கப்படுவான் என்று உக்ரசேனர் கவலை கொள்கின்றார். மதுராவின் மானம் மரியாதை புகழ் குலைந்து விட்டதாக அவர் நினைக்கின்றார். ஆனால் ஒரு அரசருக்கு வேண்டுவது என்ன? மக்களின் உயிரா இல்லை கௌரவமா? மூன்று எதிரிப்படை மதுராவை சுற்றி வளைத்தது. அவர்கள் மூன்று படையையும் கண்ணனின் படையால் வெற்றி கொள்ள முடியாது. அப்படியென்றால் மதுரா அழிவது உறுதி. மதுராவை இரத்த காடாக மாற்றினாலா புகழ் கிடைக்கும்? கண்ணன் ஓடி சென்றதால் இரண்டு படை பின்வாங்கிவிட்டது. அப்போது முதல் யுத்தத்திலும் வெற்றியே. இரண்டாவது காளியவாணன், அவனை கொல்வதும் அசாத்தியம். அதையும் கண்ணன் முஷ்குந்தர் மூலம் சாத்தியமாக்கினான். மூன்றாவது, இப்போது ஒவ்வொரு மதுராவாசியும் பத்திரமாக உள்ளனர். அதனால் மூன்று யுத்தத்தையுமே கண்ணன் வெற்றி பெற்றான். யுத்தகலம் விட்டு சென்றதால் அகங்காரத்தை தியாகித்தால் அனைத்திலும் மேலான வெற்றியே கிடைத்துள்ளது. அதனால் ரஞ்சோடு கிருஷ்ணன் என்று அழைத்தாலும் கண்ணனுக்கு எந்த தயக்கமும் இல்லை. பிரஜைகளின் உயிரை காக்காமல் ராஜ்யத்தின் பெருமையை பார்த்தால் அது அகங்காரமாகும். இப்படிப்பட்ட இடத்தில் பயந்து ஓடியவன் என்ற பெயர் பெற்றாலும் பெருமையான விஷயம்தான் என்றான் கண்ணன். இது நல்ல விஷயம்தான். கண்ணன் கூறிய வாக்குகளை உக்ரசேனருமே ஏற்றுக்கொண்டார். இனி இன்று முதல் ஸ்ரீ கிருஷ்ணர் பெருமையோடு ரஞ்சோடு கிருஷ்ணர் என்றே அழைக்கப்படுவார். ஜெய் ஸ்ரீ ரஞ்சோட் கிருஷ்ணா. அந்த டைம் பர்சானாவிலையும் ஒரு பெரிய காமெடி சீன் நடந்துட்டு இருக்கு. நம்ம ராதா கொஞ்சம் கண் அசைஞ்சாலும் மியூசிக்கல் சேர் விளையாட்டுல சேருக்கு அடி வைக்கிற மாதிரி பர்சானா தலைவர் பதவியில் அமர அயன் முயற்சிப்பான். அதே போன்றுதான் இப்போதும் அயன் செய்கின்றான். கிருஷ்ணன் காரணமாக ராதா மனதளவில் பலம் இழந்ததால் அயன் தலைவராக போகின்றானாம். ராதாவின் கணவன் என்ற நிலையில் பல்பு வாங்க ஓவரா டயலாக் பேசுறான் அயன். அச்சமய நம்ம ராதா ராணியும் சகிகளுடன் ரஞ்சோடு கிருஷ்ணனுக்கு வாழ்த்து கூறிக்கொண்டே பர்சானா சபைக்கு வந்து விட்டார். உக்ரசேனர் தான் ரஞ்சோடு கிருஷ்ணன் என்று அழைக்கும்படி ஆணை பிறப்பித்தது. யுத்தத்தில் வெற்றி பெறத்தான் யுத்தகலம் விட்டு கிருஷ்ணன் ஓடி சென்றான். காளியவாணனும் இப்போது மடிந்தான். அதனால் பெருமையுடனே கிருஷ்ணன் அழைக்கப்படுவான் என்று ராதா ராணி தெரிவித்தார். காலத்தை பொறுத்து அகங்காரத்தை விட வேண்டும். நம்மவர்களுக்கு நம் அகங்காரத்தால் ஆபத்து நேரவிருந்தால் அன்னுடைய அகங்காரத்தை விட்டுவிட வேண்டும். சமூகம் என்ன கூறினாலும் நாம் அகங்காரத்தை விட வேண்டும். இதுதான் இதிலிருந்து நாம் பெறும் படிப்பினையாகும். பர்சானாவின் சிம்மாசனமும் என்றும் ராதா ராணியுடையது. ராதா கடினமான விரதம் மேற்கொண்டார்தான். ஆனால் கடமையை நிறைவேற்ற வேண்டியதும் ராதா ராணியின் கடமைதான். அதனால் ராதா ராணியின் பதவி ராதா ராணிக்கே. ஜெய் ஸ்ரீ ராதா ராணி, ஜெய் ஸ்ரீ ரஞ்சோட் கிருஷ்ணா. ரஞ்சோட் கிருஷ்ணன் என்று ஹீரோ ஆனது நம்ம கண்ணன் மட்டும்தான். கண்ணன் செய்த செயலுக்கு அவன் பாதத்தில் சாஷ்டாங்கமாய் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்றார் பலராமர். நாம் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து விடுவோம். பாவம் அண்ணன் கண்ணனுக்கு மூத்தவராயிற்றே. இனி அண்ணா எப்படி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய முடியும்? கண்ணனுக்கு அண்ணா கிட்ட விளையாடுறது தான் ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ். ஆனால் நம் கண்ணன் பலராமருக்கு வாக்களித்திருந்தானே, போரில் சிசுபாலனையும் ஜராசந்தனையும் தோற்கடிப்பதாய். அவர்கள் தோற்கவில்லை, திரும்பித்தான் சென்றனர். அப்போது கண்ணன் கூறிய வாக்கு பொய்யாகிவிட்டதோ? இல்லை, கண்ணன் அவர்களை தோற்கடிப்பேன் என்றுதானே கூறினான். ஆனால் எந்த யுத்தம், எப்போது தோற்கடிக்கப்படுவார்கள் என்று மாயாவி குறிப்பிட்டு சொல்லவே இல்லையே. அங்கதான் நம்ம கண்ணா ட்விஸ்ட் வச்சிருக்கான். மாயக்கண்ணனிடம் யாராவது வெற்றி பெற முடியுமா? இனி புதிய இடத்தையும் பலராமரால் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்ணன் அதையானால் நிச்சயம் கண்டுபிடிப்பானாம். கண்ணனுக்கு மட்டுமே அவ்விடம் தெரியும் என்பதால் கண்ணனின் திவ்ய திருஷ்டியை அண்ணனுக்கு அளிக்க வேண்டுமாம். ஒருவேளை அப்படி அண்ணனின் திவ்ய திருஷ்டி வழியாகவும் பார்க்க முடியவில்லை என்றால் 10 முறை அண்ணன் தோப்புக்கரணம் இடுவதாய் கண்ணனுக்கு சத்தியம் செய்து கொடுத்தார். செய்த சத்தியத்தையும் அண்ணன் மறக்கக்கூடாது. ஆனால் இப்போது மாயவனின் திவ்ய திருஷ்டியை அளிக்க மாட்டானாம். இப்போது மாயவன் தூங்கிக் கொண்டு நாளைதான் அந்த திவ்ய திருஷ்டியையும் அளிப்பானாம். பர்சானாவிலும் யமுனா தேவிக்கான பூஜையும் நடைபெற இருக்கின்றது. விருந்தினராக யார் வந்திருக்கிறார் என்றால் கிருஷ்ணரின் தந்தையான வாசுதேவர்.
ராதாராணியும் அவரை வரவேற்றார். அனைவரும் யமுனையில் விளக்குகள் வைத்து வேண்டுதல் வைத்தனர். ஆனால் ஜட்டிலா எந்த வேண்டுதலையுமே கூறவில்லை. அதனால் ராதா ஏதாவது யமுனா தேவியிடம் வேண்டும்படி கூறினாள். உடன் ஜட்டிலாவும் கிருஷ்ணன் இந்த யமுனையில் மூழ்கி இறக்க வேண்டும் என்று கூறினாள். உடன் ராதாவும் இதை கேட்டு கவலை கொண்டாள். ராதா கவலை கொண்டதை வாசுதேவரும் கவனித்து விட்டார். பின் யமுனா தேவியின் பூஜை முடிந்ததும் அனைவரும் புறப்பட்டனர். வாசுதேவரும் அச்சமய ராதாவிடம் பேசுகின்றார். அவள் கிருஷ்ணனை நினைத்து வருத்தம் கொண்டதைதான் வாசுதேவருமே கேட்கின்றார். யார் என்ன வேண்டினாலும் யமுனா தேவி ஒருபோதும் கிருஷ்ணனை மூழ்கடிக்க மாட்டார் என்று வாசுதேவர் ராதாவிடம் தெரிவித்தார். நம் கண்ணன் ஜென்மதினம் அன்று நடந்த அதிசய நிகழ்வையும் ராதாவிற்கு வாசுதேவர் கூறினார். கண்ணன் பிஞ்சு பாதம் பட்டு யமுனை வாசுதேவருக்கு வழிவிட்டது. யமுனா தேவிக்கே கிருஷ்ணனிடம் அவ்வளவு அன்பு. கிருஷ்ணனுக்கு மட்டுமல்ல, கிருஷ்ணனிடம் யார் அன்பு கொண்டாலும் அவர்களை மூழ்கி போக யமுனா தேவி அனுமதிக்க மாட்டார் என்று வாசுதேவர் ராதாவிடம் கூறினார். இப்போது ராதாவின் துன்பமும் விலகிவிட்டது. பட் இன்னும் ஒரு க்வெஸ்டின் ராதா வாசுதேவரிடம் கேட்க வேண்டும். அது கண்ணன் தேடிக்கொண்டிருக்கும் இடத்தை பற்றிதான். கண்ணன் இன்னும் அந்த இடத்தை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றான். கிடைச்சதுமே நம்ம கண்ணா ஷிஃப்ட் ஆகிடுவான். கண்ணன் எப்படி அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கறத இனி வரக்கூடிய ரிவ்யூ ஸ்டோரிஸ்ல தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ணரின் உபதேசம். நாம் தர்ப்பை புல்லில் அமர்ந்தால் அது தனிவாக சுககரமாக இருக்கும். பல அனுபவங்களும் அதிலிருந்து கிடைக்கும். இதுவே இலையுதிர்காலம், இலைகள் உதிர்ந்து குவியலாக மாறும். சிறு தீப்பொறி போதும், அனைத்தும் சாம்பலாகிவிடும். ஆனால் தர்ப்பைக்கு ஒன்றும் நேராது. அதற்கு முதல் காரணம், தர்ப்பை மிகவும் சிறியது. இரண்டாவது, இது மென்மையானது, எளிதில் வளையும் தன்மையுடையது. மூன்றாவது, எப்போதும் அதில் நீரின் அம்சம் நிறைந்திருக்கும். நீங்களும் மற்றவரை விட உயர்ந்தவர் என்று எண்ணக்கூடாது ஒருபோதும். மனதை மென்மையாக வைத்திருங்கள். ஒவ்வொருவர் மனதிலும் அன்பு மற்றும் நம்பிக்கையின் விதையையும் பரவ விட வேண்டும். எனில் வாழ்வு சுகமானதாக அமையும். ராதா ராதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராதாகிருஷ்ணா கோட்ஸ் எடிட்டிங் வீடியோஸ்க்காக சுமாக்ரிஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓல்டு ராதாகிருஷ்ணா ரிவ்யூ ஸ்டோரிஸ்க்காக சுமாக்ரிஸ் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். ராதா ராதா.